ஹை, நான் உங்கள் ஹரிகிஷன். இந்த வீடியோவில் எப்போ சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணாணி சிடி ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரொம்ப சந்தோஷமான விஷயங்களை பற்றி தான் சொல்ல போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ அண்ணாணி சிடி வந்து ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ரீ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் புக் எக்ஸாம் தான் இருக்க போதுன்ற போல சொல்லியிருக்காங்க. இந்த ஓப்பன் புக் எக்ஸாமில் நீங்கள் எப்படி ஈஸியாக எல்லாத்துலேயுமே பாஸ் ஆகிறது, ஸோ எல்லாத்த பற்றியுமே தெரியல உங்களுக்கு ரொம்பவே டீட்டெயிலாக பதில் சொல்கிறேன். இது மட்டும் கிடையாது, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கேட்டிருந்தாங்க அப்படின்னா, ப்ரோ இந்த ஓப்பன் புக் எக்ஸாமுக்கு வரப்போகிற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் கொஸ்டினாக இருக்குமா, லாஜிக்கல் திங்கிங்காக இருக்குமா, அனலிட்டிக்கல் பார்ட்டாக இருக்குமா, ஸோ இது போல நிறைய கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருந்தாங்க. எதுவுமே கிடையாது. ஸோ எல்லாத்த பற்றியும் வீடியோவில் டீட்டெயிலாக சொல்கிறேன். ஸோ எப்படி நீ ஈஸியாக பாஸ் ஆகலாம், ஸோ இது போல கொஸ்டின்ஸ்லாம் வரும், எல்லாத்த பற்றியுமே சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அது ஒரு முக்கியமான வீடியோவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வீடியோவை ஃபுல்லாக பாருங்க, அப்போ தான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு ஃபுல்லாக புரியுமே. வீடியோவில் பொறுத்து உண்டு நம்ம சேனல் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ண வந்துருக்கீங்க, கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இப்போ அண்ணா நிச்சயம் ஓப்பன் புக் எக்ஸாம் வைக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட் ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இந்த ஓப்பன் புக் எக்ஸாம் இது சொல்கிறத விட அசைன்மெண்ட் பேஸ்ட் எக்ஸாம் தான் இதை சொல்லணும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வைக்க போகிற எக்ஸாம் வந்து மேக்ஸிமம் இதில் கேட்க போகிற கொஸ்டின்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் டைப்பாகவோ அனாலிட்டிக்கல் டைப்பாகவோ இல்லை வந்து ரொம்ப அப்படியே ரீசனிங் டைப்பாகவும் இந்த மாதிரிலாம் எதுவுமே இருக்க போகிறதில்ல. 85%-90% பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய புக்கு, அதாவது ஒரு பர்டிகுலர் புக் எடுத்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் பேப்பர் இருக்குல்ல, ஸோ அந்த பேப்பர் வந்து ஒரு புக்கில் இருந்தால் கேட்க போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் 90% ஆஃப் த கொஸ்டின்ஸ் வந்து புக்கில் இருந்தால் ஸ்ட்ரெயிட்டாகவே இருக்க போகுது. ஸோ ஒரு ப்ராப்ளமே கிடையாது. ஸோ இந்த எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் பேஸ்ட் எக்ஸாமாக தான் இருக்க போகுது. அதாவது இப்போ காலேஜெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அசைன்மெண்ட் கொடுப்பாங்கல்ல, அதாவது இப்போ எழுதிடுவாங்க, ஒரு 10 கொஸ்டின் கொடுத்துட்டு இப்போ எழுதிடுவாங்க, நம்ம என்ன பண்ணுவோம் ஜஸ்ட் அப்படியே புக்கை பார்த்து எழுதிட்டு வருவோம்ல. ஸோ இது போல தான் இருக்க போகுது. அந்த ஒரு 10% வேணால் சும்மா கொஞ்சம் கொஸ்டின்ஸ், அது அவுட் ஆஃப் கொஸ்டின் இல்லை, ஸோ நடுவில் என்ன நம்பர் மாற்றியோ இல்லை சில கொஸ்டின்ஸ் வந்து கொஞ்சம் லாஜிக்கலாக கேட்க வாய்ப்பு இருக்கு, அவ்வளோதான். அது 10% தான். மற்றபடி பார்த்திங்க அப்படின்னா அசைன்மெண்ட் பேஸ்ட் எக்ஸாம் தான் இது இருக்க போகுதுன்ற போல சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு டவுட்டும் தேவை கிடையாது. ஸோ புக்கில் தான் எல்லா கொஸ்டின் வந்திருக்கு. இன்னொரு விஷயம் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஸோ வந்து என்னடா வெறும் 50 மார்க் எடுத்தால் பாஸ் தானே, ஸோ அப்படின்ட்டு ஒரு 4 கொஸ்டின் மட்டும் எழுதிட்டு வருது, ஸோ அந்த மாதிரிலாம் பண்ண வேணால். 3 மணி நேரம் இருக்குது. ஸோ 3 மணி நேரத்தில் கரெக்டாக 15 பேப்பர் இருக்குல்ல, எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்கள், ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே ஃபில் பண்ணுங்கள். அப்படி ஃபில் பண்ணிங்க அப்படின்னா சீரியஸாக நல்ல மார்க்கே வரும். சீரியஸாக சொல்கிறேன், ரொம்பவே நல்ல மார்க்ஸ் வரும். ஸோ ஜஸ்ட் பாஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 மார்க் 3 கொஸ்டின் மட்டும் எடுத்து வந்துடுறா அப்படிலாம் நீங்கள் பண்ண தேவை கிடையாது. 100 மார்க்குக்கும் எக்ஸாம் எழுதுங்க. சரியா தெரியுதோ தெரியலையோ, உங்கள் புக்கில் தெரியும் ஆன்சர் கிடைக்கலாம் கூட பரவாயில்ல, தெரிஞ்சு எது கிடைக்குதோ அதை மட்டும் எழுதிட்டு வாங்க. சீரியஸாக சொல்லணும் அப்படின்னா ஈஸியாக இதில் பாஸ் ஆகலாம், புக்கில் இருந்தால் கொஸ்டின்ஸ் கேட்க போகிறாங்க. இது மட்டும் கிடையாது, டெலிகிராம் குரூப்ஸ்க்கான ஆன்சர், அதாவது குரூப்பே நான் ஷேர் பண்ணியிருப்பேன். ஸோ அதுலேயும் பார்த்து நீங்கள் ஈஸியாக எழுதலாம், அதிலேயே ஆன்சர்ஸ்லாம் வரும். ஸோ அதுலேயும் பார்த்து எழுதிடலாம், இல்லை அப்படினாலும் புக்கை பார்த்து மட்டுமே எழுதினா போதும். சரியா, ஸோ எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. இது வந்து அசைன்மெண்ட் பேஸ்ட் எக்ஸாம் தான் இருக்க போது, ஓப்பன் புக் எக்ஸாம் கூட நம்ம இதை சொல்ல தேவை கிடையாது. ஸோ ஈஸியாகவே எல்லாருமே பாஸ் ஆகலாம், ஒரு டவுட்டுமே இல்லை, தேவை கிடையாது. சரியா, ஸோ கொடுக்குற கொஸ்டின் அது 100 கொஸ்டின், சாரி அந்த 100 ஆன்சருக்குமே கண்டிப்பாக எழுதிட்டுவாங்க, அதான் நான் சொல்லுவேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபாக இருக்கும் நினைக்கிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் கண்டிப்பாக சொல்லுங்க. சரியா, ஸோ நீங்கள் பயப்படுற மாதிரி லாஜிக்கல் கொஸ்டின், இந்த கொஸ்டின் அந்த கொஸ்டின் எதுவும் இருக்க போகிறதில்ல, பயம் வேணாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக யூஸ்ஃபாக இருக்கும் நினைக்கிறேன், யூஸ்ஃபாக இருக்கும் சொன்னால் கண்டிப்பாக லைக் பண்ணி செப்பணும், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்போ நான் அப்போ உங்களுக்கு ரெகுலராக வந்து சேரும். இல்லை என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி மெசேஜ் பண்ணுங்க, அங்கேயும் ரசனை கண்டிப்பாக கிளாரிஃபை பண்ணுறேன். என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ரீ எக்ஸாம் பற்றின அப்டேட்ஸ் வந்து நம்ம சேனலில் கொடுத்துட்டு இருப்போம். ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கும். சி, பை பை.